மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் 63 நாயன்மார்கள் வீதி உலா நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாட வீதிகளில் குவிந்து சாமி தரிசனம் செய்தனர். இந்த ஆண்டு பங்குனி பெருவிழா கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் முதல் நாள் கிராம தேவதையான கோலவிழி அம்மனுக்கு பூஜை நடைபெற்றது. 10 நாள் திருவிழாவில் தினசரி ஒரு வாகனத்தில் இறைவன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். 63 நாயன்மார்களுக்கு கபாலீஸ்வரர் காட்சியளிக்கும் விழா நேற்று நடந்தது. அப்போது வெள்ளி சப்பரத்தில் எழுந்தருளிய கபாலீஸ்வரர் நாயன்மார்களுக்கு காட்சியளித்தார். இவர்களுடன் மயிலாப்பூர் காவல் தெய்வம் கோலவிழி அம்மன், விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், சண்டிகேசுவரர், முண்டக கன்னியம்மன், அங்காள பரமேஸ்வரி, வீரபத்திரர் சுவாமிகள் தனித்தனி பல்லக்குகளில் மாட வீதிகளில் வலம் வந்து மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர். மாட வீதிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வீதி உலாவின் போது கோவிலை சுற்றி பெண்கள் மாட வீதிகளில் மண்பானையில் சர்க்கரை பூங்கல் வைத்து சாமிக்கு பூஜை செய்து பக்தர்களுக்கு வழங்கினார்கள். விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு சைவ சித்தாந்த பெருமன்றம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர்.
நின்னாதான் பண்ண முடியும். Thank you.